பிற உயிர்களிடம் அன்பு காட்டினால் கடவுள் நம்மை தேடி வருவார். மனிதனின் உள்ளம்தான் கோயில், அதில்தான் கடவுள் வசிக்கிறார். மற்றவரிடம் அன்பு காட்டினால் நீயும் கடவுளே என்று கூறுவதுதான் இந்த படம். சவுண்டே சரியில்லை. இதோ புரியா வந்து கடிச்சிட்டு எங்க போறேன்? ஓ, இதுக்கு தான் அந்த சவுண்டா? அழகின்ற சொல்லுக்கு சாமி 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 நேத்து ஒண்ணுமே காரணம் எனக்கு செலவு இருந்தது. ஓ, சாமி இருக்குதையா? இங்க போகக்கூடாது, வேற இடத்துக்கு. சரியான
இங்கே பாடுறா தம்பி, கடவுள் தான் மனுஷனை படைச்சான். மனுஷன் ஏதோ கடவுளை படிச்ச மாதிரி சுத்தினுக்கிறானு. ஜாதின்ற கன்றாவிய மனுஷன் தான் படைச்சான். ஆளு ஒரு ஜாதிக்கார சாமி கும்பிடுறானுங்க, கத்தி எடுத்து வெட்டிக்கிறானு. அப்போ ஒரு ஜாதிக்காரன் கடவுளை இன்னொரு ஜாதிக்காரன் கும்பிட்டா ஏத்துக்க மாட்டாரா? இதுவெல்லாம் எந்த சாமி சொன்னது இல்லப்பா. இதுக்கப்புறம் நீ கேக்கணும் மொட்டராஜன் தான் போய் கேக்கணும். எனக்கு என்ன தெரியும்? நானே வட்டிக்கு வாங்கி கடன் நடத்திட்டு இருக்கிறேன். நீ என்ன ஜாதி பிரச்சனை உருவாக்குறியா? ஏஞ்சி போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? போலீஸ் கிட்ட சொல்லுவியா? யோ அமீதாரியா, நே எண்டுக்கு வந்துட்டேனே ப்ளீஸ். நே இது நம்மள உள்ள தள்ள முடியாது போல இருக்கு. ராஜேந்திரா ஏதாவது பீல் பண்ணு, கேட்டுக்கோ. தேங்க்ஸ் பா. இங்க பார், காசு வேணும்னா லட்சுமி வேண்டுவான, அமைதி வேணும்னா இயேசுநாதர் வேண்டுவான், தானம் பண்ணணும்னா அல்லாஹ் வேண்டுவான், எந்த பிரச்சனையுமே வேணாம்னா விநாயகரை வேண்டுவான். அப்போ நிம்மதியா இருக்கணும்னா ஹரிச்சந்திரனை வேண்ட வேண்டியதுதான். சுருகால வந்து நம்மள தொல்லை கொடுக்க மாட்டானுங்க. ஏ பராகுண்டா, இந்த கதையை சிறுவர் மலையில காலையில நானும் நல்லா படிச்சேன். என்ன சின்ன பையனை ஏமாத்தி கதை சொல்லிட்டு இருக்கியா? ஏஞ்சி போறியா? சுடுதண்ணி புடிச்சு முதல ஊத்துவா. நான் எங்கேயா சொன்னேன்? கால் நிதி தான் கேட்டு உயிரை வாங்கினது. போய் போண்டா உன்னுனாயா? யோ உனக்கு காசு வேணுமா? ஆனாமா தராம தான் போய் பாரு. டீயே போட்டியா? வேலை அந்த ஆளு விடு, நான் சொல்றது கேளு. உனக்கு நான் புரியுற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு. ஆனா இன்டர்வியூ இல்லாம சொல்லு. சரி, நான் கதை சொல்லும் போது இடையில டவுட் எல்லாம் கேட்க கூடாது, பாதியிலே எழுந்து போக கூடாது. ஓகேவா? பாக்கலாம், சொல்லு. கதையின் சுருக்கம், சென்னையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் காலையில் எழுந்த உடனே வேலைக்கு போகணும். இல்லை, நைட்டு வச்ச சரக்கை காலையில் ஃபுல்லாக குடிப்பான். அவனோட முதல் வேலையே மற்றவங்களை ஏமாத்துறது. ரெண்டாவது வேலை அவனை அவனே ஏமாத்திக்கிறது. ரெண்டுமே ஒன்று தானே? அதாண்டா கேனே சார். அந்த கன்றாவை பிடிச்சி எங்கே இருக்கான் இப்போ? சாரு இப்போ திங்க் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். திங்கா? கணேசனோட அப்பா முத்து பண்டி பெரிய விநாயகர் பக்தர். அதனால தான் அவனுக்கு கணேசன் பேர் வச்சேன். கணேசன் வளர்ந்ததும் அவனும் அவன் அப்பா மாதிரியே தீவிர விநாயகர் பக்தன் ஆகிட்டான். டெய்லி ஊதுபத்தியும் ₹1 உண்டியில் போடுவான். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கு ஒயின்ஷாப் முன்னாலும் கடங்காரங்கிட்ட மாட்டினாலும் ஏன் குஸ்து போலீஸ்காரங்கிட்ட மாட்டினாலும் விநாயகர் மேலே தான் பழிய போடுவான். ஏன்னா அவன் ஏற்றி வைக்கிற ஊதுபத்திக்கும் உண்டியில் போடுற ₹1 விநாயகரை வேலை வாங்கணும்னு நினைப்பான். ஒரு வேலையே கிடையாது. எட்டு கால் அடிச்சிருக்கா? நேரத்துக்கு வீட்டில இருந்து புடவை கட்டினு திருவிழா வாங்கின கண்ணாடியை மட்டும் கலந்திருக்கோம். தேஞ்சி போன முட்டியை வச்சுன்னு நொண்டி நொண்டி வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதில் பாதி போதும் நம்ம எஸ்கேப் ஆகிறது. எங்கடா காணோம்? ஹாய், குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, இந்த அக்கா இங்கே அவசர அவசரமாக வருது இல்லை, அது வர வழியில் இந்த கார்ல எல்லாம் போனான். தப்பு, பாவம், சின்னதா ஒரு சைக்கிள் முட்டுற மாதிரி ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? வேற ஒன்றும் இல்லை, இந்த வாடகை மேட்டர்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாமல் தான் இப்படி கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா? 100 முடிவு எடுத்துருங்க, இதிலெல்லாம் பண்ணுறாதீங்க. அப்புறம் நான் இன்னும் நல்லாவே உங்களை பார்த்துக்கிறேன். ஆ, இன்னும் சொல்லப்போனால் நான் உடைக்கிற தேங்காய்க்கும் ஏற்றுற ஊதுபத்திக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை.
யாரா? டா இல்லடா, டி டி மல்லிகா, தட்சிணாமூர்த்தி மல்லிகா. அக்கா தம்பி, இது ஏன் வீடு? நீ எப்படியே இந்த வழியாதான் போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி சொன்ன? 20 நிமிஷம் ஆகும் இந்த நொண்டிக்கால வச்சு நான் மேல வர்றதுக்குன்னா. வாய் மட்டும் இல்லன்னா இந்நேரம் பிச்சை பிச்சை போட்டிருப்பாங்க. டேய், நீ மனசுல நினைக்கிறத என் வீட்டு மரம் சொல்லுண்டா. எங்கடா எல்லாம் பாக்குறேன்க்கா? என்னக்கா மானம் போதுக்கா? ஓ, அது வேற ஒண்ணுக்கா உனக்கு? பரவாயில்லையே, வா வெளியே போறங்க. காசு எப்படா கொடுப்ப? தரங்கா, உட்காந்து பேசுறா. ஐயா டீய போடுங்க, ஐயா டீய போடுங்க, நான் தான் சொல்றேன், போடுங்க, தைரியமா போடுங்க. டேய் உட்காறங்க, உட்காறங்க. அந்த மாதிரி முழிக்காம கண் எடுத்து உள்ள வை கணேசா. உன்னை எத்தனை வருஷமா பாக்குறேன், எங்கெங்கயோ ஊர் சுத்திட்டு இருக்கிறியே, என் வீட்டுக்கு வந்தாலாவது உருப்பிடுவேன் பார்த்து வீட்டை வாடகை விட்டா. இந்த 3 வருஷமா வாடகை கொடுக்கல, கரண்ட் பில்லு, தண்ணி வரி, முறவாச எதுவுமே கொடுக்கல. 9 மாசமா என் ஆட்டோ ஓட்டி புடைக்கட்டு மீன் கொடுத்தா 10 பைசா இது வரைக்கும் கொடுத்துருக்கா நீ? இங்க இருந்து அந்த பாரத் கேஸ் எடுத்து யாருக்கோ வித்துட்ட. இதெல்லாம் பத்தாதுன்னு உனக்குன்னே பிறந்திருக்கானே அந்த முண்டக்கண்ண பையன், உன் ஃப்ரெண்டு. நீ சொன்னேன்னு சொல்லி வெங்கட்ட இருந்து காசு வாங்கிட்டு போறக்க, அதையும் உன் கணக்குல தான் எழுதியிருக்கேன். பரிச்சு முடிஞ்சோட தொன்னையில வெண்ணெய் கொடுப்பாங்கடா, வாங்கிட்டு வரேன். ரூட்டம் மாத்தாத, ரூட்டம் மாத்தாத. வர்ற 10ஆம் தேதிக்குள்ள காசு வரலன்னு வச்சுக்கோ. நீ சென்னை சிட்டியை பாக்குற கடைசி நாள் தான் மகனே. இந்த மாதிரி காலி பண்ணி துரத்தி விட்டு வரலாறு இந்த மல்லிக்கு இருக்குன்னு நல்லா தெரியும். மறுபடியும் பண்ண வச்சிடாத. இந்த 10ஆம் தேதி கால் பண்ணி அக்கௌண்ட்ல போட்டுறேக்கா, கடையில கொடுத்துறேக்கா, சாயங்காலம் கொண்டு வந்து டக்குன்னு கொடுத்துறேக்கா. வழக்கமா போடுற பிட்டெல்லாம் என்கிட்ட போடாத, அதுக்கு தான் சொல்றேன். இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கணேசா. ஐயனார் கிட்ட 60 தூக்காத, ஓகே? தன் வினை தன்னை சுடும். நீ சொல்ற பழம் எல்லாம் சூப்பரா இருக்கேக்கா. டேய், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். எல்லாத்துக்கும் சிரி. நானு இந்த நாளை வாழைக்கு பார்த்து வச்சுட்டேன். இந்த மாசம் கடைசியில் அவங்க வருவாங்க, அப்ப தெரியும். ஐயா இங்க பாருங்க, நேத்து வரைக்கும் சாப்பிட்டது வந்து அவன் கணக்கு. ஆனா இன்னைக்கு அவன் எனக்கும் சேர்த்து ஸ்பெஷலா டீ சொல்லியிருக்கான், அதையும் சேர்த்து உடனே வாங்கி. கடையை விட்டு போயிடாதீங்க, உங்க கடை அப்புறம் உங்களுக்கே வாடகைக்கு விட்டுருவான். பெரிய ஜெகஜால கில்லாடி பட்டடா. சாப்பிட்ட ராஜா? நல்லா சாப்பிட போங்க. கோவம் வந்துருச்சு, அதுக்கு கோவம் வந்துருச்சு. பரவாயில்லையே, ஈஸியா அக்கா கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க, நல்லா பண்ணீங்க ஹெல்ப். பண்ணினா 4 இட்லி 2 பொடி தோசை 2 வடை 1 வடகை தம் ஒன்று கூட. அவ்வளோதானா? அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சுட்டேன். உன் நாடகம் மரண அக்கௌண்ட் தானே? ஆமாம். நீ அக்கௌண்ட் வச்சு டம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உன சொல்கிறேன், கேட்குறியா? சொல்ல. இனிமே நீ இந்த கடை பக்கமே வந்துடாத, நான் தப்பிச்சுக்குவேன். ட்ரை பண்ணுறேண்ணே. ட்ரை பண்ணுறியா? ம், நான் உன்னால. ஒரு 1000 ரூபாய் கடன் கூட, 1 மாசத்துக்கு திரும்ப குத்துறேன் மச்சான். அப்பா சத்தியமா உனக்கு தான் பத்தி தெரியுமே. ப்ளீஸ் மச்சான், டிசே இன்னும் உனக்கு பைசா வரலையா? டேய், எப்போ நான் மைக்கேல்ட்ட கொடுத்து உன்ட்ட கொடுத்து சொன்னேன்டா, இன்னும் அவன்கிட்ட வரல. கவலையப்படாத, கன்ஃபார்மாக நாளைக்கு உனக்கு வந்துடும். அது பைசாவை திரும்ப தரணுமா? நடா சிவா, இவ்வளோ சீப்பாக நடத்துக்கிற, கொடுப்பண்டா. ஏ பாபே, உனக்கு தானே பற்றி தெரியும்ல, கொடுத்துட்ற மச்சான். ஆண்டவா, இது கொஞ்ச நாள் உன் கூடவே வச்சுக்கலாம்ல. சொல்ல போதோ அக்கா. சரிக்கா,
மெதுவா மெதுவா. ரொம்ப நன்றிப்பா. யாம்மாடி எவ்வளோ பாச்சு? அது ஒரு 13 கிலோமீட்டர். ரோடெல்லாம் வேற குண்டும் குடியுமா இருந்தது. அக்கா சொல்லிச்சேன் தான் வந்தேன். நீங்க வேற வயசானவங்க இருக்கீங்க. ஒரு 350 ரூபா கொடுங்க. 350 ரூபா ஐயோ சில்லற என்ட இல்லையே. நீங்க தான் முதல் சவாரி. சரி வச்சுக்கோ. வச்சுக்கோ. ஒரே அளவு தான் உத்திரங்க என்ன மாத்திக்கலாம் அது இல்ல என் பேரை சொல்லி மல்லிகா கிட்ட கடன் காசு வாங்கியா மல்லிகாக்கு சொன்னாங்களா ஆமா மச்சி ஒரு மேட்டர் தெரியுமா மல்லிகா ரொம்ப நல்லவங்கடா போய் சொல்ல மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மச்சி இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு ஏய் இப்ப நான் சொல்ல வர விடு மச்சி திட்டாத நானே ஊருக்குள்ளா போறவன் நீ எனக்கே குள்ளா போறியா அது இல்ல மச்சி எனக்குன்னு கேட்டா தர மாட்டாங்க 4 மாசத்து வாடகை பாக்கிடா ஏய் நான் 4 வருஷம் வாடகை கொடுக்கணும் 4 வருஷமா 4 வருஷம் வரைக்கும் கொடுக்க மாட்டலாமா மச்சி பேசாம நீ நல்ல சரக்கு போடலாம் ஒரு கட்டிங் போடணும் ஏன் டென்ஷன் கம்மி ஆகும் இன்னொரு கட்டிங் போடணும் ஏன் டென்ஷன் இன்னும் கம்மி ஆகும் ஓஹோ இன்னொரு கட்டிங் போடணும் ஏன் சரக்கு கம்மி ஆகும் அதோட நம்ம டென்ஷன்லாம் காணாம போயிடும் ம் மொத ரவுண்டுக்கே வர வர இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட ம் ஆமாடா அப்பலாம் என்னன்னு தெரியல என் வாழ்க்கை மச்சான் பிரேக்கே பிடிக்காத வண்டி மாதிரி ஓடிட்டே இருக்குடா என் வண்டியை 500 ரூபா கடன் வாங்கினா அந்த 500 ரூபாவை திரும்ப கொடுக்க இன்னொருத்தண்ட 1000 ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த 1000 ரூபாவை திரும்ப கொடுக்க இன்னொருத்தண்ட 3000 ரூபா கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா என் ஃபோனில் இருக்க காண்டாக்ட் லிஸ்ட்டில் எல்லாருக்கிட்டேயும் கடனை வாங்கிட்டேன் நான் இன்னும் கடன் வாங்காத ஒரே ஒரு ஆள் கஸ்டமர் கேர் மட்டும்தான் அதுவும் வாங்கிட்டேன் நான் நினைக்கிறேன் கடவுள்னு ஒருத்தன் இல்லவே இல்லைடா ஏண்டா கையில் காசே இல்லைனாலும் கிடைக்கிற 5 பொத்தெல்லாம் வச்சு எத்தனை கோயிலில் அர்ச்சனை பண்ணியிருப்பேன் ஏதாவது பிரயோஜனம் இருக்குது டேய் கடவுள் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுரா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னைக்கா இது நமக்கு கிடைக்காம இருந்திருக்கா எவ்வளோ திட்டினாலும் மல்லிகாக்கா என்னைக்காவது நம்மளை வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்களா ஏன் இவ்வளோ கடங்காரன் இருக்கானே என்னைக்காவது நம்மளை மிரட்டி உட்கார வச்சு காசு கேட்டிருக்கானா கடவுள் இருக்காரு கணேசா கிது டா மிச்சர் சாப்பு எது சோரே மிச்சரா சரி ரெண்டு பேரும் மல்லிகாக்கா வீட்டுக்கு போவோம் இப்பயா அங்க சோர் இருந்ததுனா கடவுள் இருக்கிறாருன்னு எடுத்துப்போம் சோர் இல்லனா பாயிண்ட் வாப்பு மண்ணாங்கட்டி கடவுள் இருந்திருந்தாருனா உங்களை என் தலையில கட்டி வைப்பாரா ஒருத்தருக்கு வீட்டை கொடுத்தேன் வாடகை சரி புழைக்கிட்டு ஒரு நாட்டாவை கொடுத்தா அதுவும் பூட்ட கேஸு உனக்கு கடையை வாடகை கொடுத்துருக்க இவ்வளோ நாள் வாடகை கொடுத்துருக்காட நீ இதில் பின்னாடி திட்டு வேற கா நாங்கள் எப்படி சொல்லிட்டேன் பாரராஜா நீங்க என்ன நல்லா ஏமாத்துங்க ஆனா தெரியாம பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டம் ஆயிடும் அதான் என்ன ஏமாத்தி பிழைக்கிறது தான் என்கிட்ட ஒரு கும்பல் இருக்கேன் இவே அழுகுறா என்னடா ஏண்டா 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 தெரிஞ்சிச்சுடா சிக்கன் வைக்கலன்னு தானே தெரியும்டா எனக்கு அவனுக்கு சிக்கன் வைக்கும் போதே நீ முண்டகண்ணை வச்சுட்டு பேந்த பேந்த முழிக்கும் போதே எனக்கு தெரியும்டா கணேசா கணேசா நாடா காயிலே குடிக்க வந்துட்டியா டேய் குடிக்க வரலடா உங்களை அடிக்க வந்திருக்கானுங்க உள்ள உட்காந்து பேசணும்னு கூப்பிடுறோம் வாங்க
வாங்கின 30,000 30,000 வட்டி கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 30,000 பணத்தை உன்னாண்ட கூட்டிட்டு 60,000 பெட்ரோல் போட்டிருக்கேன், அது தாண்டா இந்த எக்ஸ்ட்ரா வட்டி. பெட்ரோல் இல்ல ஏன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலைல துட்டு வரலன்னு வச்சுக்கோ, சங்க அறுத்துருவேன். சங்கர்த்தா உங்களுக்கு எப்படிங்க அமௌண்ட் கிடைக்கும்? என்னது, ஒரு நாள் மட்டும் அப்படி இருக்க மாட்டான், எல்லா நாளுமே அப்படிதான் இருப்பான். இவ்வளவு நாள் என் பிள்ளையார விட வேண்டுதல் நிறைவேற்றல ஏன்னு தெரியணுமா? அவனோட அடுத்த வேண்டுதல்னா தெரியுமா? ஒரு கால் வரும் பாரு. காலா உன் நிலைமை எனக்கு புரியுது, எனக்கு வேற வழி இல்லை, திரும்பி வாங்கணும்னு நினைச்சுதான் தரல. என்ன பண்ணுறது, என் சிச்சுவேஷன் அப்படி, அதனால தான் கேட்குறேன். தப்பா எடுத்துக்காத, கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு எப்போ முடியுமோ அப்போ திரும்பி தந்தப்போ. வெள்ளிக்கிழமை காலையில் ஃபுல் அமௌண்ட்டும் கையில் இருக்கும், அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, கல்யாணத்தை சும்மா பட்டே கிளப்புறோம். அப்புறம் சனி ஞாயிறு எங்க போயிட்டதுங்க? மல்லிகா கிட்டையும் மைக்கேல் கிட்டையும் சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய வேலை இருக்கு. சரி பாப்போம், நான் கால் பண்றேன். ஓகே. கேக்குறது ஏதோ உன் காதுல விழுதா இல்லையா? ஒரு வாரத்துல எப்படி ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண முடியும்? ஸ்கூட்டர்ல வேற போறாரு, ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடு, வேற வழி இல்லை, என்னால காசெல்லாம் கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. இது உன் காதுல விழுந்ததோ இல்லையோ. சொல்றா, கடவுளே, இவனுக்கு ஏதாவது ஒரு டெங்கு மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு மாசம் டைம் ஆகி கூட. பூனை வந்தா கூட எலிதான் தூக்கின்னு போனோம், தலைவனை காணோம்.
அதுக்கு நான் திருட்டு வேலை செஞ்சு டெவலப்பர் பண்ணல. ஓ, என்ன வாய் ரொம்ப இழுது? டேய், நான் இந்த கடையோட ஓனர்ரா, உன் முதலாளி. நீ ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன். வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி தான் பேசணும். புரிஞ்சதா? இது எத்தனைடா? 5. 3. ஐயோ, 3 இல்ல, 5. முதலாளி 3னா 3. மூடிட்டு வேலையை பாருலனா ராஜினாமா பண்ணி போடா. நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன சொல்லட்டா? சொல்லு. நீங்க ஒரு பொறுக்கி முதலாளி. இது இந்தியால எனி ஸ்டேட்ல உங்கள மாதிரி ஒரு டுபாக்கூர் முதலாளிய பார்த்ததே இல்ல. மாலும் கோவக்கியா என்னடா சொன்னா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைன்ல இரு. ஒருத்தன் போறான் சொல்லு. டேய் மைக்கேல், டேய் என்ன சொன்னே? உண்மை சொன்னே. முதலாளி ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். இரு கால் விடுறேன். இரு, கடையில கஞ்சா விக்கிறேன்னு போட்டு குடுக்குறேன். சொல்லு மச்சான். மச்சான், ஆள் காணாம போயிட்டப்ல பெரிய பிரச்சனை ஆயிச்சு. என்ன பண்ணுறது இல்லை, நீ உடனே கிளம்பி வா. நீ இப்போ எங்கே இருக்க? ஸ்டாண்டிங் தான். வண்டி ஓட்டு வரணும், ஊட்டி வந்துட்டு இருக்காம்ப. டேய் டேய், என்னாச்சுரா? யார் இப்போ காணாம போயிட்டா? அவசரம் புரியாம போன சடிக்க மாட்டியா? என்னடா மாட்டு வா, பிள்ளையார காணும் மச்சா. என்னடா, வீட்லயும் பார்த்துட்டு இங்கேயும் காணும். இங்க பாரு சார், இங்க பாரு, நல்லா கண்ண தோது பாரு, காணும் பாரு. என்னடா காணும் பிள்ளையாரா? பாரு மச்சான், வீட்டுல கூட வெறும் எலி மட்டும் தான் இருக்கு, மாட்டி வச்ச கேலண்டர்ல கூட அவர் காணும். சொன்ன கோச்சு மாட்டே சொல்றா? கால என்ன சார் சாப்பிட்ட? சத்தியமா நான் போய் சொல்றா, பாரு மச்சான், காணும் பாரு மச்சான். டேய் பொலப்ப கவனிடா, ஆட்டோ டியோ கட்டற வழியே பாரு. டேய் அங்க பாருறா, ஏன்டா இப்படி சொல்ற? காணும் பாருறா. இங்க அப்ப இது யாரா? உங்க அப்பா முத்துப்பாண்டியா? அவருக்கு எப்படி தும்மிக்கலாம் வந்துச்சு? டேய் நான் போய் சொல்லி நல்ல புளிச்ச முறை குடி, அப்படி இல்லைன்னா கொய்யா ஜூஸ் கூட ஓகே. குடிச்சிட்டு அப்படியே 5 நிமிஷம் அமைதியா உட்காரு. ம், ஓடாங்க. சாரி கணேஷா, உள்ள யாரும் காணுமா? ஏதோ பெருசா பிளான் பண்றான். இங்க வா, நான் சொல்றது கேடி. என்னடா காலையில இருந்து டார்ச்சர்? நீ நேரா பார்த்தா உனக்கு புரியும். இங்க வா. உன் அக்கப்பூர் பெரும் அக்கப்பூரா இருக்கு, இங்க பாரு. இரு 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 இரு, உள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஓடாத டேபிள் ஃபேன், இது பூட்டு வேற. நான் சொன்னேன்ல, அங்க பாரு. டேய் காலையில ஆட்டோல ஆரம்பிச்ச, அப்புறம் ரோட்ல அரச மரத்தடியில, இப்ப வீட்டுக்கே கூட்டு வந்து ஏன்டா இந்த அக்கப்பூர் அடிக்கிற? அதான்டா பிள்ளையாரு. டேய் அதத்தான்டா சொல்றாங்க, விநாயகரை காணும்டா, வெறும் எலி மட்டும் தான்டா இருக்கு. அந்த கேலண்டர்ல பாருறான், அதுல கூட அவரை காணும்டா. டேய் அந்த எலி மேல உட்கார்ந்துருக்கறதான்டா ஊரே பிள்ளையாருன்னு சொல்லுது, உனக்காடாச்சு. டேய்
என்ன பார்த்தா நான் லூஸ் மாத்தே தான் சச்சா லூஸ் மாறலாம் இல்ல மச்சி லூசே தான் ஒன்னாதான் டெய்லி சரக்கு அடிக்கிறோம் கேப்ல போய் ஏதாவது பண்ணுறியா டேய் சத்தியமா பாடுறா காதே விடாத வெறும் எலிமெண்ட் தான் இருக்கு விநாயகர் காணா போய்ண்ட சொன்னியார் டிவி சேனல்ல டெய்லி ராசி பலன் சொல்லுமே அந்த அம்மாவா ஆமா மைக்கேல் லூசா காணி அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா அது மேல 150 போலீஸ் கேஸ் இருக்கு ஆமா நீ தான் போலீஸ் கண்டுபிடிச்ச டேய் இது எங்க ஏரியா உனக்கு சம்பந்தம் இல்லாத அரெஸ்ட் பண்ணுனா நிறைய பேர் பேர் சொல்ற சொல்லட்டா உங்க சேஃப்டிக்கு தான் சொன்னேன் ஏ சேஃப்டி பத்தி நான் பாத்துக்கறேன் நீ உட்கார் உட்கார் ஏ ஏ இந்த பாரு அவ ஒரு உருப்படாத பையன் அவன் பேசி ஏதாவது நல்ல நடந்துருக்கா அக்கா சொல்றேன் கேளுடா கேட்கோ அங்க ஏண்டா பாக்குற அவ ஒரு சோம்பேறி நீ ஒரு சோனகிரி இப்ப நான் சொல்றேன் நீ செய்வியா செய்ய மாட்டியா இல்லங்கலாம் போனா செலவா எனக்கு காசு இல்ல என்னடா காசு காசு என்ன காசு எப்ப காசு கொடுத்திருக்க இந்த செலவோட நான் முடிச்சுக்கற அதுக்கு தான் சொல்ற செய்வடா அங்க சாரி டீல் ஏதாவது தெரியுதுங்களா இப்ப விநாயகர் தான் காணாம போனாரு இனிமே எல்லாமே காணாம போகுது அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப விநாயகரை கண்டுபிடிக்கிற செட்டப் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா அதான் நான் சொன்னேன்ல உனக்கு கஷ்ட காலம் வந்திருக்கு அதான் உன்னை விட்டு போனாரு நல்ல காலம் வரும்போது அவரே வருவாரு ஒரு கஷ்ட காலத்துல கூட இல்லாத கடவுள் என்ன கடவுள் அப்புறம் வேற என்னத்துக்கு அர்ச்சனை பண்றோம் விளக்கேத்துறோம் தேங்காய் உடைக்கிறோம் ஒரு கடவுள்லாம் கஷ்ட காலத்துல தானே கூட இருக்கணும் அவர் திரும்பி வந்தா அவர்கிட்டயே கேளு கேக்குறோம் கேக்குறோம் இவ்வளவு பேசுறல்ல நீ அதுக்கு இங்கேயே வந்த நான் எங்க வந்தேன் அக்கா அம்சுடுது வந்தேன் என்னதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல
நம்மளோட பெரிய ஃப்ராட் போல வாப்பலாம். ஏய் ரேடா, இப்ப எப்படி கடைசியா முடியுமா முடியாதா? எனக்கு இப்ப மூட் இல்ல. மூடே போறோம். நீ மூட்ற. எனக்கு எப்ப மூட் வர எப்ப போவும் எனக்கே தெரியாது. காசு குடு. காசா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு காசு தரணும். உனக்கு கெட்ட கால வந்திருக்குன்னு கரெக்ட்டா பார்த்து சொன்னல அதுக்கு தான். குடு குடு. அது எனக்கே தெரியும்ல. நான் பிரகாரம் பார்த்தா நீங்க தான காசு தரணும். என்னாத்துக்கு ஒரு ரெண்டு சவாரியாவது போயிட்டு வந்திருப்பேன். என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு கிடையாது. ஏய், இந்த இடத்தை நல்லா சுத்தி பாரு. எவ்வளவு லைட் எரியுது. 4+3 7 அசிஸ்டன்ட். அவங்களுக்கு காஸ்டிங், அவங்களுக்கு பேட்டா, மந்தர கலர் பொடி, என்ன ஊவு, இது எல்லாம் யாருக்காக? உனக்காக தான் நான் செலவு பண்ணேன். காசு குடு. என்கிட்ட எல்லாம் சுத்தமா காசு இல்ல. இத நீ மந்தர ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என் கையில காசு இருக்குதா இல்லையானு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுல எப்படி காணாம போன விநாயகரை நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கான். அதான் அப்படி பேசிட்டான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்க காசு கொடுத்துறோம். டேய், பாய் மோட, மோட 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 மோடன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கிளம்புங்கடா. டேய் கணேசா, உன்ன மாதிரி ஏடா கூடமா பேசுனவங்க எல்லாம் இப்ப இதுக்குள்ள இருக்காங்க. மாத்தியா, கூடிய சீக்கிரம் நீயும் ஒரு நாளைக்கு இதுக்குள்ள வருவேன். அதுக்கு ஒருத்தன் வருவான். முதலாளி, மூலக்கடையில ஒரு பாட்டு இருக்கான், போலாமா? போடா. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் அந்த பொம்பளைகிட்ட போனா அது நம்ம பூதத்தனம் பிறந்து. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, இவர் எங்கே போனேன்னு ஏதாவது சொன்னாரா? இங்கே பாரு, அவர் இல்லைனாலும் நான் ஊதவத்தி ஏற்றுறேன், காணிக்கையும் போடுறேன். நான் வெளியே போயிருந்தப்போ ஒரு வேளை அவர் இங்கே வந்தார்னா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி நீ புரிய வைக்கணும். புரியுதா? கேட்டியா? ரிங்டோன் கூட அவரோட பாட்டு தான் வச்சுருக்கேன். 8 வருஷமாக மாற்றமாக அப்படியே வச்சுருக்கேன். இப்படி பயபக்தியாக இருக்கேன் என்கிட்ட. ஐஸ் பாய் விளையாடலாமா? ஆ, சேமமா போயிடுவாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். கணேசா, கணேசா, இந்தா இந்த பிடி, இந்த கை காட்டு. என்னடா அது கையில பாமா? இந்த கை வை. எல்லாமே சரி. 3 ரூபாயில முடிய வேண்டிய மேட்டருக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணிருப்பியக்கா. அப்படி சொல்லாத கணேசா. எனக்கு பாக்குற டாக்டர் உனக்கு செட் ஆகுதா? அப்படி இருந்தா உலகத்துல எல்லாருக்கும் ஒரே டாக்டர் பார்த்தாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மேட்டர் சாமிட்ட நேரடியா சொல்லிட்டா எல்லாம் ஓகேன்ட்டாரு. போ, அந்த பிரெட் கம்பெனி பக்கத்துல அந்த ஆளுங்க ரெடியா நிக்கிறாங்க, பிக்கப் பண்ணிட்டு போ சீக்கிரம். எப்படி, துட்டு எல்லாம் கொடுப்பானுங்களா? எல்லாரையும் அந்த மாதிரி நினைச்சுக்க. போடா போடா. டேய், இந்த காக்கை சட்டை எடுத்து மாட்டிக்க. சட்டையை போட மறந்துடாத. போலீஸ். ஆ, போறேன். சரி, கலெக்ஷன் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துரு. இங்கே வெயிட் பண்ணி வரோம். பேக் பத்திரம் வாங்க. வணக்கம். பாப்பா நல்லா இருக்கா? சண்முகம் இருக்கா? பாப்பா நல்லா இருக்கு. சண்முகம் உள்ள தான் இருக்கு. சரிங்க. ஆ, சரி சரி, பாத்துக்கலாம். தம்பி, உங்களுக்கு எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். யார், எனக்கா? ஆமா, ஒரு 5-6 நாளா நல்ல ஆசீர்வாதம் குத்துனுங்கிறாரு. ஆமா, அவங்க எதுக்கு இங்க வந்துக்கிறாங்க? அவங்க கூட தானே வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? தேவையான
வேற வேற எங்கேயோ போகணுன்னு நானுங்க வேற யாருக்கா போய் கிட்னி கொடுப்பானுங்களோ அவட்ட சொன்ன மாதிரி என்ன அண்ணே டிஷ்யூலாம் மேட்ச் ஆயிடுச்சா ஆப்ரேஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க பாப்பா உள்ளே பார்த்தியா ஆ பார்த்தனே திரும்ப வேற வரானுங்க ஒருவேளை நம்ம கிட்னி கேட்பானுங்களோ ஆ கொஞ்சம் சார் எப்படி இதில் இருக்கு அந்த போயில பெரிய பேக்கில் தான் இருக்கு ஆ இரு எடுத்துட்டு வரேன் டே தம்பி வாய என்ன சொல்றத கேளு டைம் இருக்கு நீ என்ன லூசா கிட்னியை கொடுக்குறேன்னு சொல்ற போனா வராது புரிஞ்சுக்கோ லைஃப் இருக்கு நல்லா யோசிச்சு முடிவெடு டேய் நம்மளா சின்ன வயசுரா உனக்கு இதுக்கு இப்போ இந்த ரிஸ்க்கு இங்கே பாரு இங்கே வந்து எஸ்கேப் ஆகும்னா சொல்லு தனியாக கொடுமையாக எங்கேயும் இறக்கி விட்டுறேன் ம் புரிஞ்சுதா ஓ இதோட ரிஸ்க் உனக்கு புரியல அதான் சிரிக்கிற போல இருக்கு இவளுக்கு 16 வயசு ஆகுது இவ தான் சண்முகனம் பொண்ணு அல்லி வீட்டுக்கு ரேஷன் வாங்கணும் அப்பப்போ கறிவின் எடுத்து சமைக்கணும் எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட போய் சரக்கு அடிக்கணும் இவ்வளோ தான் என்னோட அதிகபட்ச ஆசையே நானே நினச்சாலும் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இந்த பொண்ணோட ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஃபோட்டோ அடிக்கடி பேப்பரில் வரும் நல்ல சிரிச்சு முகமா கையில் ஜெயிச்ச கப்போட அவர் செம்ம வாலிபால் பிளேயர் அண்டர் 16 மறுபடியும் அவன் முகத்தை சிரிப்பை பார்த்தா தான் சண்முகன் முகத்தையும் சிரிப்பை பார்க்க முடியும் சந்திரு தோரணா இந்த ஒரு விஷயம் போதாதானா அதுக்கு முன்னாடி நடக்கலாம் ஒரு ரிஸ்கே இல்லை போய் ரொம்ப நேரம் ஆச்சா அவர் அப்பவே போயிட்டாரு வேகம் நீங்க வரும்போது கொடுத்தா போதுன்னு வச்சுட்டு போயிட்டாரு ஆட்டோ கூட காசு வாங்க போயிட்டான் சரி விடுங்க ஏதாவது சவாரி வேற வந்திருக்கும் போயிருப்பேன் மல்லியா கட்ட காசு கொடுத்துக்கிடுவான் இந்த பேக் எடுத்து போலாம் எடுத்து வரேன் நான் போயிட்டு இல்லைப்பா சும்மா தான் பார்த்தேன் நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்ப்பா ம் சரிப்பா அம்மா எங்கப்பா அம்மா இருக்காப்பா இல்லை இல்லை நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லுப்பா சரிப்பா ஆ நான் அப்புறம் பேசுகிறேன் சரிப்பா வச்சு சரியா பழுகல நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் பழுகு விட்டுதான் நல்லா பழுத்து இருக்கும் காயாகுது அதுக்கப்புறம் ஒரு டீசன்ட் ஆயிட்டாரா ஒரே நாள் எப்படி அவன் டீசன்ட் ஆவான் டீசன்ட் ஆகிற மூஞ்சியாது ஆமா பன்னீர் பிரியாணி ரெடி ஆச்சனுக்கு பசி என்ன பிரியாணி வாசனையே வரல பட்டலாம் உங்க ஆட கூட வரல என்னங்கடா இது காலையில வந்தீங்க உட்காந்தீங்க படுத்தீங்க திரும்ப உட்காந்துட்டீங்களடா அங்க பாடுறான் எத்தனை பழண்டா யானை கூட வயிறு ரொம்ப இருக்கும்டா இவனுக்கு இன்னும் ரொம்பலடா இதுல பிரியாணி வேற கேக்குறீங்க உனக்கு காசு வேணுமா வேணாமா வந்துருவல்லடா அதான அந்த ஒரு வேர்க்கல்ல பாயிட்ட எடு செம பசியில இருக்கிற சீக்கிரம் எடு கேராகுது நீ துண்டத பார்த்தா எனக்கு தான் கேரா இருக்கு இந்த புடி ம் வேர்க்கல்ல பாயிட்ட கிட்ட பருப்பு போடுற டேய் ஒரு 5 நிமிஷம் இங்க இரு நான் உன்னை போயிட்டு வந்துறேன் சரியா சரி பிரியாணி ரெடி பண்ணி வை பசி உயிர் போகுது டேய் உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காடா எங்க போறான் திரும்பி வருவானா பிரியாணிக்காக வருவான் பாப்போம் முதலாளி உன்னை கேக்கட்டா இது சம்பள வாக்கியா அது வராது தெரியும் குடி குடியே கெடுக்கும் குடிப்பழக்கம் உடம்புக்கு கேடு அப்புறம் மூடு அவனை போட்டு ஏன் அடிச்சு ஊர் விட்டு ஊர் வந்து பஞ்சு போடுது பாரு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் ஓடிடு சரி அவர் வந்துட்டாரா யாரு அதான் காணா போனாரு அவரு யாரு கேக்குற அதான்டா நம்ம தலை தலைன்னு சொல்லக்கூடாதா பிள்ளையாரு இல்ல மச்சி என்னடா சொல்ற அவர் எங்கடா
எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா? அவரு போறதுக்கு 1000 இடம் இருக்குது. நம்ம தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஏஸ் நதர கிளாஸ் பாக்ஸ் வச்சு சேஃபா லாக் பண்ணிட்டேன். போடா வெங்காயம், ஃப்ரேம் பண்ணி வச்ச போட்டோல இருந்தே காணாம போயிட்டாரா? இவர் பாக்ஸ்ல போட்டு வச்சாரா? காணாம போக மாட்டாரா? டேய், அதுக்கு மேல போனா போட்டுண்டா, நமக்கு என்ன லாஸா? நம்ம என்ன ஏஸ் நதர தெல்ல ரத்தம் வருது, பிள்ளையார் தும்பிக்கையில பால் குடிக்கிறான்னு சொல்லி பொழப்பம் நடத்துறோம். போவியா? அப்பா பா. என்னடா? ஒண்ணுல அப்பாவே. அட என்னடா நிச்சயத்தீங்க வந்தியா? பா அம்மா சின்ன காலிச்சு நான் கீழ வச்சிருந்துச்சு பா. சிலிண்டர் காலிச்சா? டேய் இப்பதான்டா சிலிண்டர் வந்துச்சு. உங்க அம்மா என்ன கேஸ் தந்து விட்டு எங்க போயிட்டாளா? அது நீயே வந்து கேளே. டேய் இந்த டைம்ல நான் எங்கடா போவேன் சிலிண்டருக்கு? அப்ப என்ன நாங்க ராத்திரி பண்ணியா கிடக்கணுமா? கேளுங்க. நீ நல்லா சரக்கு அடிச்சிட மாட்டேடா. டேய் 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 பா, நீ கீழ போ. உன் பொண்டாடி மேல வந்தது ஸ்பீக்கர் கிழிற அளவுக்கு கத்தம். நீ போ, தயவு செய்து உன கூட்டு போ. ஹார்ட் ஹவுஸ் சொல்லிச்சு வா. வந்து உங்க அம்மா கேஸ் புடுங்க. அல்ல உங்க கேஸ் பத்திரமா பாத்துக்க வா. ரூம் கரெக்ட் தான். டேய் வா போன். அப்பா வா போன் பேசாத, மரியாதை பேசு. நிம்மதி. சத்தியமா நான் குத்துறேன், நீ நிம்மதியா தூங்கு. உங்களுக்கு Jab 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 j
யார் நீ? நானா? வேற யார் உன்னதான் யார் நீ? கணேசன். ஓ. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், என் பேர் தான்டா கணேசன். ஹலோ. ஹ? என் பேர் தான் கணேசன். ஆரியு கேட்டவனே. ஒரிஜினல் கணேசன் நான் தான்டா. ஐடி கார்டு கூட இருக்குது. ஐடி கார்டு சொல்லியா? ஏய், யார் நீ? குஸ்ட் வந்து மொட்டமால்ல தலகாயை போட்டு பராக பாத்துနေற. உன்ன நான் பார்த்ததே இல்ல. உன் வீடுங்க? ஆல் ஹவுஸ் நம்மள தான். இதுவும் எனக்கு ஒரு வீடு. இதுவா? ம், இருந்தா காலி பண்ணிட்டானுங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரிது. பாட ஒழுங்கா குத்துறக மாட்டேன். என் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா நம்ம மேல கொஞ்சம் சென்டிமென்ட். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஒரு பொறம்போக்கு இருக்குறான். எனக்கு ரொம்ப லோலாய் குத்துட்டான். அதனால தான் காலி பண்ணிட்டான். லோலாயா? ம். ரொம்ப பழைய ஃபிளாஷ்பேக்கோ? ரொம்ப பழசுலாம் கிடையாது. லேட்டஸ்ட் தான்பா. லேட்டஸ்ட். ம். நானே ஒரு 4 வருஷமா இருக்கறேன். லேட்டஸ்ட்ன்ற புரியலையே. ஆமாமே. இன்னுமாடா என்ன தெரியலன்ற உனக்கு? ம், யாருக்கு தெரியல தான கேக்குறேன். சொல்லு. நடந்துனே சொல்றேன். ஏண்டா இவ்வளவு நாளா என்ன தேடி தேடி இருந்த? பாவம் மேச்சில் பாக்கலாம்னு வந்தா என்ன அடிக்கு வர? நான் என்ன தேடணும்? நான் துடுகுடுல நிறைய பேர் என்ன தான் தேடுறாங்க. ஓ, நீ அந்த கும்பலா? தோபாரே கையில 10 ரூபாய் பைசா கிடையாது. ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது மாதிரி பேசுறதுனால தான் நான் இங்க கிளம்பி போனேன். இங்க தும்பிக்கையோட வந்தா பிச்சை எடுத்து குட்டுவானுங்க. நம்மனா நம்ம நம்ம அடி போ. தோடா. ஃப்ளோல பேசினா அப்படியே ஏமாந்துருவோமா? மாமே. சொல்லுமாச்சி. ஃபிராட் தர பண்ணனும்னா நம்ம கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்ப நீ என்ன நம்பல? இந்த உலகத்துல எப்பனியும் நான் நம்ப மாட்டேன். சரி மச்சி, நான் கிளம்பறேன். கிளம்பு. போ. வேற எங்கயோ ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை வொர்க் அவுட் ஆனாலும் வொர்க் அவுட் ஆகலாம். இதெல்லாம் ஸ்கூல் சிலபஸ்மா. டேய், ஏவனாவது நான் தான் சாமி சொன்னா அவன நம்புவீங்க. கண்ண எதிரில் வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி ஓடு. இனி நீ இருக்கிற பக்கமே நான் வர மாட்டேன். நல்லது. நீ என்ன பண்ண அப்படியே இந்த நார்த் இந்தியா பக்கம் எங்கேயா போய் பாரு. அங்க ஏதோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். வாய்க்காத ஒரு டம்ளர் தண்ணி கூட. அதையும் அங்கேயே போய் வாங்கி குச்சிருன்ற நானு. பாத்தீங்களா, தெய்வத்துக்கே தண்ணி இல்லைன்றானுங்க. அது சரி, எத்தையே ரோட்ல போட்டு அடிக்கிற காலம் தானே. யார் இவன்? கரடி தலையை வச்சுக்கிட்டு 4 மாடி ஏறி வந்து நான் தான் விநாயகர்ன்றான். புதுசு போல அதான் மாட்டிக்கிட்டான். ஐயோ, என்னடா சொந்த கரல பிச்சை எடுக்கற? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். கடவுள்னா தலையில கிரீடம் இருக்கும், நிறைய நகநடு போட்டிருப்பாங்க, ஒரு 5-6 கை கால் இருக்கும், கையில சூளம் இருக்கும், பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்படி லோக்கல் லுக்ல வந்தா எப்படி நம்புறது? சார், என்ன விடுங்க. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கடவுள்னு ஒத்துக்கினானா, நான் மளிகாக தர வேண்டிய வாடகை துட்டுலாம் தூத்துட்டு அதே வீட்டுல தூக்கல தூங்குறேன்.
நான் வந்து சொல்லிட்டா கடவுள்னா சிலையா பாத்துருக்கோம் இல்ல போட்டோவா பாத்துருக்கோம் இந்த மாதிரி மில்லில லோக்கலா வந்து உட்கார்ந்தா எப்படி நம்ப முடியும் டேய் ஐயோ கடவுளேன்றீங்க நேர்ல வந்தா மட்டும் ஏன்டா நம்பன்றீங்க எனக்கு நம்பிக்கை இல்லையா தெரியுமே நீ நம்ப மாட்டேன்னு நல்லா தெரியும் அப்புறம் எப்படிடா நீ ஒரு ரூபா உண்டியில போட்டு நீ பேசுறதெல்லாம் ஏன் காரணம் கேக்குது அப்ப சொன்னது கேட்டுச்சுல எவ்வளவு ஊதுவத்தி ஏத்திருப்பேன் எவ்வளவு காணிக்க போட்டிருப்பேன் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும் எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன் என்னைக்காவது எண்ணி பாத்திருக்கீங்களா ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பாக்குறதா என் வேலையா ஆமா நீ என்ன நினைச்சுன்னு நீ போடுற ஒரு ரூபா உண்டி காசுல தான் நான் போச்சுன்னு நினைச்சுன்னு டேய் நான் ஒரு கடவுள்ரா நம்பரே இல்லையா நம்பிக்கை வருதா இல்லையா அதானே இங்க நான் தான் சாமி நிறைய பேர் சொல்லி சுத்துறான் அதான் உனக்கு நம்பிக்கை வரல சரி அப்ப வீட்ல இருந்து நான் போற இடத்துல எதுக்கு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தீங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா தேடி தேடி பைத்தியமே இப்போது கேட்டியே ஏண்டா நீ எவ்வளவு பேர் ஏமாத்தின்னுக்குற எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கிற நீ ஃப்ராடு பண்ணாத நாள் இருக்குதா அது மட்டும் இல்லை வரவங்களுக்கெல்லாம் டெங்காய்ச்சல் கொடு லைட்டா ஆக்சிடென்ட் பண்ணி விடு இதெல்லாம் பண்றதா என் வேலை இதெல்லாம் விட ஹைலைட்டா ஒண்ணு பண்ண ஞாபகம் இருக்கா அரை கிலோமீட்டர் தான்டா கோயில் வயசானவங்கூட பார்க்காம 16 கிலோமீட்டர் சுத்தி வந்து அவங்ககிட்ட 500 வாங்கின்னு சில்லறை சொல்லி அனுப்பிச்சுட்டியே இதெல்லாம் ஃப்ராட் இல்லையா யோ உண்மையில என்ன சில்லறை இல்ல புரியாம பேசிட்டு இருக்காத இப்ப நான் வரும்போது கூட ரங்காயாவை தான் ஏமாத்திருந்தேன் நல்லவனா நீ டேய் நீ நாளைக்கு காசு கொடுக்க போறேன்னு நினைச்சு கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்சனம் பண்ணி கேரா காட்டு எல்லாத்து காரணம் நீ தான் அந்த ஆளுக்கு வாயில வேற நுர நிக்க நீ ஒன்னும் புரியாம பேசிட்டுங்கிற அந்த ஆள் நிம்மதியா நைட் தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு மன அறுதி பேச சொன்னேன் அது கூட ஏமாதான் சொல்வேன் நீ எப்படி ஞாத்திக்காம அந்த ஆளோட பொண்ணு கல்யாணம் நிக்கணும் அந்த ஆள் ஏதாவது பண்ணிக்குவான் அந்த பழி என் மேல வேணும் இல்லையா சொல்றா திட்டு புஞ்சே டேய் ஃபீல்டுல உன்ன மாதிரி ஒரு ஃபிராட நான் பார்த்ததே இல்லடா என் பேர் உனக்கு வச்சா பத்தி அவன் ஒப்பேன் அவன் மட்டும் என் கையில மாட்டினான் நானும் அவனதான் தேடிக்கிறேன் பார்த்தா சொல்லு அது ஃபிராடுங்க தேடுறது என் வேலை கிடையாதுப்பா கொஞ்சம் ஓட்ட விட கொடுங்க சொல்ற விஷயத்துல நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் புரியுது நான் என்ன வேணும்னேவா பண்றேன் ஏதோ வயிற்று பொழப்புக்கு சரி நீ தான் கடவுள் சொல்லி சுத்தி நிக்கிறியே ஒரு 10 லட்சம் ரூபா கொடு நான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நல்லவனா வாழ்றேன் ஏண்டா என்னை பார்த்தா பதம் செட்டு மாதிரியா தெரிஞ்சு 10 லட்சம் ரூபா கேட்குறேன் நீ கடை வாங்குவா நான் வந்து அடைக்கணுமா என்கிட்ட நல்லா போறடா டீலு பணம் மன நிலையாதரா நிம்மதி போயிடும் இப்ப மட்டும் நிம்மதியா வருகிறேன் நம்ம சாப்பிடுவோம் சரி வாங்க இதனால வீட்டை போய் பேசிக்கலாம் நான் உன்ன நம்பி வரமாட்டேன்பா ஏன் நான் தூங்கும் போது யானை பொம்மன் ஓஎல்எஸ்ல போட்டு வித்தாலும் வித்துருவீ நீ அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல நீங்க வீட்டுக்கு வரணும் என்ன பண்ண சொல்லுங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இதா இப்ப மட்டும் தரீங்க நான் கேட்டவனையெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பேன் ஏதோ வழி இருக்குங்களா என்ன வழி இங்க பார் நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது யாரும் ஏமாத்தக்கூடாது உன் மனசாட்சிக்கு துரோகமா நீ நடக்கக்கூடாது நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டு அதை பார்த்துட்டு நான் வரேன் அப்ப சத்தியமா நீ வீட்டுக்கு வரவே முடியாது ஏண்டா நான் நல்லவனா தெரிஞ்சிட்டனா எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு போட்டு பொலப்பொலன்னு பொலப்பானுங்க அப்புறம் நான் உன்னை தேடி வர வேண்டியிருக்கும் சரி போய் படு இல்லைன்னா நானே உன் அடிப்பேன் இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா என்னப்பா நாளைக்கு ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் நல்லவனாவே வாழ்ந்து காட்டுறேன் அப்படி நான் இருந்தேன்னா நீங்க பதிலுக்கு எனக்கு ஒன்னு பண்ணணும் கண்டதெல்லாம் கேட்டுறதரா பார்த்து கேளு இன்னும் எனக்கு கல்யாணம் வேற ஆகல அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லவனா நாளைக்கு நான் இருந்துட்டேன்னா உங்களோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்ட முடியுமா எப்படி இந்த போட்டோல 10 தலை 20 கையெல்லாம் வச்சு சாமி உருவம் இருக்கும்ல அந்த மாதிரி நீங்க உங்க உருவத்தை காட்ட முடியுமா 10 தலை பார்க்கணும் நீ சிம்மு போட்டு தான் பார்க்கணும் நான் கடவுள் ராஜேந்திரா சரி என் உண்மையான உருவத்தை காட்டுறேன் நீ தாங்குவியா முதல்ல காட்டு அப்புறம் தாங்குவோமா இல்லையான்னு பாப்போம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே அப்புறம் மாத்திலாம் பேசக்கூடாது டேய் நான் என்ன உங்களை மாதிரியா நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல யாரையும் ஏமாத்தக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது 4 பேருக்கு நல்லது செய் அதெல்லாம் செய்யறோம் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அந்த உருவத்தை என் கண்ணு முன்னாடி காட்டணும் புரியுதா நீ யார்கிட்ட டீல் போட்டிருக்க தெரியுதா என்னை பத்தி தெரியணும்னா நான் சொன்னது மட்டும் செய் சரி எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க நான் கூட என்னவோ என்ன தனியா கூட்டிட்டு மட்டை பண்ண போறீங்கன்னு நினைச்சேன் ஏண்டா
நீங்க தான்டா நான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேன்னு சொன்னீங்க. இமேல இருக்க மாட்டேனா? ஓ, இங்க இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முடிய கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கணேசா யாரையோ தேடிட்டு இருந்தியாமே கிடைச்சாங்களா? கொண்டாடி ஓடி போயிடுச்சு, அதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். வந்து தெரியா போட. யோ போயா நான் இப்பதான் நானே சந்தோஷமா இருக்கேன். ரெண்டு தோசை ஒரே ஒரு பொங்கல் அப்படியே ஒரு வாழைத்தாரு. அப்ப ஒரிஜினல் தானா? வந்து பிடிச்சி எழுத்து பாரு. யார் அவன்? ஏற்கனவே உன் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பாக்கி இருக்குடா. பசியில பைத்து மாணவன் எல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிற. இந்த வாயினால் தான் நீ வியாபாரமே ஆகாம இருக்கிற, புரியுதா? அவன் சித்தப்பா பையன், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். இல்ல இல்ல, அவன்கிட்ட வேலை கேட்கலான்னு வந்துக்கிறேன். ஏய், இப்ப ஏற்கனவே யாருன்னா கூப்பிட்டு வந்து ஆப்படிப்பான். இவன் பாக்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 2400 ரூபாய் இருக்குது. நீ தருவியா? நான் எப்படி தருவேன்? அறிவில்ல உனக்கு. டேய், ஓசியில வாங்கி தூண்றீங்களே, எப்படா தொண்டைக்குள்ள இறங்குது? அடிக்கடிக்கோ கருத்து ஒன்று, அடுத்தவனோட படைப்பை அசிங்கம் பத்தாதே, அடுத்தவன் பொருள் மீதும் ஆசைப்படாதே, அடுத்தவன் பொண்டாட்டி மீதும் ஆசைப்படாதே. இதெல்லாம் சொன்ன எங்க கேட்கறானுங்க? இதை தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறானுங்க. திருந்தவும் மாற்றானுங்க. கேட்ட ஜென்ரேஷன் ஐயோ வண்டாரு பாஷா பாய். டீக்கல்ல ஆள் இல்லாதப்பவே நினைச்சேன் இங்கே தான் இருப்பீங்க. பொதுவாக சாமி சோறு போடும், நீ வந்த நீங்க என் சோத்துல கை வச்சிட்டல. நைட்டு 12 மணி வரைக்கும் நல்லவனா இருக்கேன்னு சொன்னது தப்பா போச்சு. மணி என்ன அவருக்கு எப்போ காசு கொடுப்பேன்னு கேட்டாரு. நான் 2 வாரம் கழிச்சு தான் தருவேன் உண்மையை சொன்னேன். அப்போ எப்போ வராத? 2 வாரம் கழிச்சுவான்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ இவ்வளோ நாளா போய் சொல்லினிருந்த நம்ம நாங்க ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்க நம்பல. ஆமா, நீ சாமியில போடுமா? தும்மல நான் காணாம போயிடுவேன். கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவீங்களா இல்ல எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுவீங்க? ஜித்தன் ரமேஷ் இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். போட. சரி, நான் என்ன நினைச்சேன்னா நம்ம ஏதோ பெரிய விஐபி போல, நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் கிட்ட தெரியுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஐபி மட்டும் கிடையாது, கேட்ல கடைசி ஒருத்த நிப்பான் தெரியுமா, அவனுக்கும் கடவுள் ஒண்ணுதான். என்னடா சிரித்திருச்சு பாருங்களேன், செம்மையா பேசுறீங்க. சரி, கடைசியா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணுமே. பணம் கேட்டுறாரா? பணம் அடிக்கிற மிஷின் யாரும் கிடையாது. அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். நீங்க ஒருத்தனை நம்ப வைக்கணும். என்னடா சொல்ற? நீங்க ஒரிஜினல்னு ஒரு டுபாகுரை நம்ப வைக்கணும். ஏன்? கான்பிடன்ஸ்க்காக. டுபாகுரா இந்த கடவுளே சொல்லி சுத்தோனுங்களா? அவனுங்களா? அவங்களா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியதான் சொல்லிக்கிறது இல்ல, இது வேற ஒரு டுபாகுர். யாரும் சொல்லி சொல்லையாண்டா? கூட வாங்கல, நான் சொல்றேன் உங்களுக்கு. கொழுக்கட்டை வாங்கி தெரியா, பசிக்குது, வாங்கி தந்து தொலைய. இல்ல வயிறா என்னது? அது ஒரு சார் தான் தண்ணி எங்கேயே குடிங்க. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுது. சாப்பிட்டு போயிரு, கேஜி புடி குடிச்சு வழி பொறுமை சொல்லுகிறேன். புருஷன் முண்டாட்டி சண்டை அண்டா குண்டா எடுத்து உடைக்கணும். சாமி சிலை ஓடிச்சுக்கிறது மோதேவி. சாமி முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன்டா. அவரே நேத்து தான் லேண்ட் ஆயிருக்காரு, நீ எங்க பாத்துக்க போற? லேண்டா நானா? ஆமா. நான் மறுத்துறலையே, என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ பிரதர், வடபணி பஸ் ஸ்டாண்ட் முடி டீ போடுவோம் தான். இனி மச்சி என் கோயில் பக்கத்துல தான் டீ கடை போட்டுக்கிறாங்க.
நம்மளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனையில் இருக்கும் இதில் இவன் வேறையா முதல்ல இவனை பேக் பண்ணுற வழியை போடுறான் வயிறாக பானையான்னு தெரியல ஏழு ஐஸ்கிரீம் கரும்பு மாதிரி தின்னு வச்சிருக்கான் பாரு அது எப்பட்றா பிடிச்சிட்டேன் இரு வரேன் ஹலோ ஹாய் பாய் டேய் வானகரத்தில் வைத்தியன கடையில் மீன் வெட்டுறோம் நீ நான் ஃபியூர் வெஜ்ஜு அப்படியே குத்திடுவேன் போட டேய் சரவண மோகன் செக்யூரிட்டி தானே நீ ஆமாம் நான் செக்யூரிட்டி தான் நீ நினைக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது இந்த உலகத்துக்கே யூனிஃபார்ம் போட செக்யூரிட்டி நான் தான் பொட்டியா ரெண்டு டேங்க் தண்ணி குடிச்சிக்கிறேன் டேய் உனக்கு எங்கே வந்து வாய்க்கிறானுங்க பக்கா ஃப்ராடு மச்சி காலையிலே போட்டாமல் இருக்கு இவர் கடைசியில் என் தலையில் கட்டி விட்றாத என்னால் முடியாது இப்போ நம்பணுன்றியா நம்ப வேணான்றியா ஒரு டவுட்டும் இல்லை ஃப்ராடு மச்சி எப்படி சொல்கிற என்னடா உலகத்துக்கே செக்யூரிட்டிங்கிறான் எதை வச்சு சொல் மைக்கிலு திரும்ப ரெண்டு செகண்ட் கட்டுப்பிடி ஜாஸ்மின் சென்டா உனக்கு ஒன்று ஞாபகம் வந்துட்டுமா வேளாங்கண்ணி சர்ச்சு அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன் கடல் பாலம் இதெல்லாம் என்னடா வாழ்க்கை ஒரே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி டைவ் அடிக்க முடியும் ஞாபகம் இருக்கா சூசைட் பண்ணுறதுக்கு கூட நீ கிளாடுறா தண்ணியில் குதிக்காமல் துணி துவச்சி இந்த ஆயா மேலே குதிச்ச அந்த ஆயா செத்து உன்னை காப்பாற்றிட்டு போச்சு அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒருத்த குச்சியை சாப்பிட உக்காந்துருந்தானே ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது ஆனால் இந்த மூஞ்சி தான் சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணுறேன் என்னாச்சும் பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லலாம் இவன் ஃப்ராடுங்க இவன் வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கும் போய் பேசுறதுக்கும் தான் அதனால தான் நம்மளை தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன நம்ம கடை பக்கத்தில் தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா எனக்கு இந்த பீடா வரலாம் ஒத்து வராது கடை மூணதுக்கப்புறம் கூப்பிடு நான் வரேன் நம்ம ஆளுங்க ஜீசஸ் கண்ணிமாரிலாம் வர்றதே கிடையாது டேய் யாரா வரலன்னு சொன்னது இப்போ தான் வேலைச்சேரியில் ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன் வேலைச்சேரியில் பார்த்தீங்களா ஆமாம் அப்போ ஜீசஸ் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா காலனிலாம் காலி பண்ணிட்டு சர்ச்சு கட்ட போகிறாங்களாம் அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தாரு நான் தான் ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் எனக்கு கடைசியாக ஒரு உதவி பண்ணணும் இதோட மூணு கடைசி ஆயிடுச்சு இல்லை இல்லை இதுதான் கடைசி சத்தியமா என்ன இல்லை சத்தியமா கேட்கணும்னு நினச்சேன் அடிக்கடி இந்த லுக்கை மாற்றிட்டு இருக்கீங்களே என்ன அது இன்னும் ரெண்டு நாளில் விநாயகர் சேர்த்து வருது இல்லை அதுதான் யாரா வண்டியில் அவன் என்ன சொல்லுமா ஏறு ஏடு கடவுளை நேரில் பார்க்குறேன் சிம்பிளாக தான் இருக்கு மல்லிகாக்கா நான் ஃபோனில் சொன்னேன் பார்ட்டி இதுதான் வணக்கம் ஏன் வாய் இவ்வளோ ஓரமாக போகுது ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குற கேட்குறேன்ல எதுக்கு சாணி மேய்ச்ச மாதிரி மூஞ்சி வச்சுனுங்கிற இல்லை அவங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை முன்னே தான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா 100% பக்கா ஒரிஜினல்க்கா நான் மூணு தடவை செக் பண்ணிட்டேன் நம்ம மைக்கேல் கூட செக் பண்ணிட்டான் வேணா நீயும் செக் பண்ணி பாரு செக் பண்ணி சொன்னாலும் சரி செக் பண்ணாமல் சொன்னாலும் சரி இந்த முகரை பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு மூஞ்சி எப்படியா இருக்குது இங்க பாருமா நீ ஒரு வார்த்தை சொல்லு காத்துல விபதி வர வைக்கிறேன் இல்லனா மழை வர வைக்கிறேன் மதிக்கலன்னு வருத்தப்படாதப்பா ஊர்ல சும்மா இருக்கிறவங்க கூட இந்த பய கூட சுத்த மாட்டான் நீ ஒரு சாமிங்கிற எப்படி உங்க கூட ஊர்லாம் சுத்திட்டு இருக்க எப்படி என்ன நம்ப சொல்ற அவனை விடுமா நான் ஒரிஜினல் தான் எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கு உங்க நம்பிக்கை தான் எங்களோட ஐடி கார்டு அப்ப நீ என்ன விட மாட்டேன் விடவே மாட்டேன் நான் ஒரு கதை சொல்றேன் நீ அதுக்கு சரியான பதிலா சொல்லிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன் ஓகேவா கேளு ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க சந்தோஷமான குடும்பம் ஒரு நாள் குடும்பத்திலோட சடங்கு சாஸ்திரம்னு குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போனாங்க 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 சந்தோஷமா போனாங்க கோயில் அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு டப்புன்னு அந்த கார் பாலத்துல மோதி அப்படியே தண்ணியில மூழ்கிடுச்சு அவ்வளவுதான் காருக்குள்ள சாமி சிலர் இருக்குது கண்ணு கட்டின தூரம் கோயில் மணி அடிக்கிறது கேக்குது எந்த சாமியும் காப்பாத்தல ஏன் பதில் இல்லைல்ல சரி அதை விடு எல்லாரையும் கூண்டோட கைலாசத்தை கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒத்த பொம்பளையும் மட்டும் சுத்த விட்டா அந்த சாமி எதுக்கு இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வராத வரைக்கும் நான் எந்த சாமியை நம்பவும் மாட்டேன் எனக்காக எந்த கோயிலுக்கு நான் போகவும் மாட்டேன் ஏமா இந்த உலகத்துல கேள்வியோட பதில் தான் அதிகம் ஒரு உயிர் போறதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு உயிர் போச்சுன்னா கடவுளால காப்பாத்த முடியாதா இது என்னடா நியாயமா இருக்குது கறிகள்லாம் கோழி ஆறுலாம் வெட்டுறான் கடவுள் நேரம் வந்து கேட்பானா அதுவும் ஒரு உயிர் தானே இப்ப எல்லாம் மீறி பைக்ல வேகமா போறானுங்க கடவுள் வந்து ஸ்லோ போன்னு சொல்லுவாரா பஸ் டிரைவர் ஃபுல்லா குடிச்சு வண்டியை கவுத்துறான் சாமி சரக அடிக்க சொல்லிச்சா இங்க பாருமா கடவுள் ஒவ்வொரு மனுஷனும் படைச்சு அனுப்பும் போது ஒரு சக்தியோட தான் அனுப்புவான் அந்த சக்தியை மீறி ஒருத்த சவரான்டானா அது அவனோட விதி
அதனால சாமி மேல பழி போட கூடாது புரியுதா சரி அந்த அம்மா தனியா விட்டது யார் அந்த அம்மா தனியா விட்டது கடவுளுக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் டெய்லி அந்த அம்மா கையில வரது சாப்பாடு சாப்பிட்டு தான இருக்கான் இதை விட உலகத்துல வேற என்ன புண்ணியம் இருக்குது இப்போ எனக்கு பசிக்குது போய் சாப்பாடு எடுத்து வைப்போ இந்த கும்பு கீழ போடு போ போய் தட்டு கழுவி இதை வந்துற அக்கா சொல்ல ஆமா அந்த அம்மா யாரு டேய் அவங்க கிட்ட எனக்கு பசிக்கு சொன்னல இன்னுமா புரியல அந்த அம்மா தான்டா அது வாடா தண்டோம் என்ன சத்தங்க நான் போ கணேஷ் கஷ்டம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லவனா மாறுறது கஷ்டம்னா இப்பத்திலிருந்து நீ என் கண்காணிப்பிலே தான் இருப்பேன் எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது நான் யார் கூட வேணாலும் பைக்கில் வந்து உன் கண் முன்னாடி நிற்பேன் பார்த்துக்கோ சரியா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்னது விஸ்வரூபம் பத்து தலை சரி கணேசா இங்க வாப்பா அண்ணே ரங்கண்ணே அந்த காசு காசு உங்ககிட்ட இருக்கட்டும் அவசரம் பண்ணல மெதுவாக தந்தா போதும் அப்போ கல்யாணம் செலவுக்கலாம் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி அண்ணே அண்ணே ரங்கண்ணே காசு இல்லைண்ணே அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல தானே வந்தேன் பரவாயில்ல நீ டென்ஷன் ஆகாது அது டைம் ஆச்சு நான் ரூமு போட்டா என்ன டைம் ஆச்சு அதுக்குள்ள கிளம்புறேங்கற மணி 9:30 தான் ஆகுது ஏண்டா ஏய் விழுந்துறாதடா வேளை சரி சரி குடு 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 நடக்காத சீக்கிரம் வாடா போடா போதேங்கா போடா முதலாளி குட் நைட் முதலாளி குட் நைட்டா டேய் என்ன சிகா ஒரு மாதிரி டல் ஆகுற நான் நம்ம இந்த இவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் பெரிய பிரச்சனையில இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் நீ ஒரு போனை போடு எத்தனை வாட்டி அடிக்கிறது 4 வாட்டி அடிச்சு அவன் தான் போன் எடுக்க மாட்டேங்கிறான் நான் தான் சொல்றேன்னு என்னமோ நம்மகிட்ட சொல்லாம ஏதாவது கஷ்டப்படுறான் என்னோட தான் எடுத்து போடு என்ன சார் கம்மிய எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா நீதான் அடினோ பஞ்சலகலா பேசுன மணி 12 ஆயிடுச்சு ஒரு நாள் நல்லவனா வந்துட்டேன் விஸ்வரூபம் இவன் விஸ்வரூபம் ரிலீஸ் வந்து தெரியாது புரிஞ்சது 12 ஆன 4 நிமிஷம் இருந்து பாரு கரெக்டா டேய் ரொம்ப பசிக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சலீம் பாய் கடை இருக்குது ரெண்டு தோசை பிசுனாரியா அப்படியே பாய்கிட்ட வடையும் வாங்கி வந்துரு என்னடா இந்த விஸ்வரூபம் சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலையா நான் யாரும் ஏமாத்தல மாட்டேன்பா போன் வரும் எடு மறுபடியும் வரும் அட்டன் பண்ணு டேய் சொல்றா மகேஷ் டேய் மச்சான் அர்ஜென்ட்டா எங்க நான் டேய் நான் அதை விட அர்ஜென்ட்ல இருக்கடா அப்புறம் பேசற வேடா டேய் டேய் விஸ்வரூபம் அதெல்லாம் காட்டலாம் முதல்ல போய் இந்த சவாரி அட்டன் பண்ணு இதுவும் டீல் தான்
இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா இது எஸ்கேப் பிளான் மாதிரி இருக்குதே. நான் எங்கடா எஸ்கேப் ஆக போறேன்? நான் இங்க தான் எங்க உருண்டுன இருக்க போறேன். வெறும் மாங்காவை சாப்பிட்டு வாய் ஒரே புளிப்பா இருக்குது. பரம்போது உப்பு ஏத்துனாரியா? இது 12 மணி ராத்திரில உப்பு கப் ஏத்துனவன். ரெண்டு பாகு ஒரு தெரிட்டோம். விருது பத்தி படிக்கிற அளவுக்கு நான் உன்ட ஒண்ணுமே கேக்கலப்பா. மச்சி எத்தனை கால் பண்றதுடா? ஒரு அவசரம் தானே உன்னை கூப்பிடுறேன். அது என்ன நைட்ல உனக்கு அப்படி அவசரமான வேலை? நான் ஏதோ டெக்கால்டி வேலை பாக்குறியா? டேய் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான நாள். டெக்கால்டி வேலைலாம் ஒன்றும் கிடையாது, அவசரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒருத்தரை ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். தோ என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. யாரு? தோ அவர் தான் இந்த பெரியவர். பத்து காசு கூட தேராது போல. இங்கேருந்து ஸ்டேஷன் வரைக்கும் வண்டி ஓட்டு போயிட்டு காசு இல்லைன்னு சொல்லி ஏமாத்திர என்ன பண்ணுவேன்? யோ கண்ணு தெரியாத மனுஷையா, அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாரு. ஏமாத்துறதுக்கு கண்ணும் காதும் அவசியமே இல்லையே. மச்சி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்றா. ஆலப்பாக்கம் உதயபுரஸ் இருக்குல்ல, அங்கதான் வேலை பார்த்தாரு. ஏன் நம்ம மல்லிகாக்காக்கும் அவரை நல்லா தெரியும். மல்லிகாக்காக்கு ஊர்ல இருக்கிற அக்கடத்தை கூட எல்லாரையும் தெரியும் போலயே. என்ன பண்ணுன்ற? அப்பெல்லாம் பேசாதரா, அவருக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு தெரியாம போயிருச்சு. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு கண்ணுக்கும் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, இப்போ அதுவும் தெரியல. இப்போ அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. பாவண்டா, கண்ணு தெரியாதுல்ல, அதனால பிரஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ வேலை இல்ல, அதனால சொந்த ஊருக்கே திரும்பி போறாரு. சோகமா வரீங்க? இந்த சவாரி நீங்க காசு எல்லாம் தர வேணாம். ஃப்ரீ ஃப்ரீ சவாரி. உங்க பேர் என்ன? துமாரா ராம். யா துமாரா துமாரா ராம் ராம் நேம் யா குலாம் ராணா முகமது. மாமானே கூப்பிட்டுக்கிறேன். போடும் போதே நினைச்சேன் மழையா கழுவாமலே இருந்திருக்கலாம். கணேஷா, 38 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலா நான் இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரே மலையும் குளிருமா இருந்துச்சு. அந்த குளிர்ல தான் இந்த ஊர்ல என் வாழ்க்கை தொடங்கிச்சு. இப்போ திரும்பி போகும்போது அதே மலை அதே குளிர். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இனிமேல் இந்த மலையை என்னால் எப்பவுமே பார்க்க முடியாது. यही फर्क है, मैं अभी बारिश को मैं देख नहीं सकूंगा, लेकिन इसकी सर्दी मेरे अंदर बाकी है।
ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சல்லிம் பாய் கடை இருக்கு, ரெண்டு தோசை பிடிச்சினாரியா? தண்ணி வாட்டர் உங்க பேக் பேக் மாமா உங்க உங்க டிக்கெட் சரி மாமா நான் கிளம்புறேன் நான் போயிட்டு வரேன் கணேஷ் சரிங்களா கணேஷா एक बात कहूं अच्छी बात कभी होगा तो नहीं ऐसे लेकिन फिर भी हमें तिरुम्बे संधि के लाम मामा मैंने कई बार केला इनमें ले पप मरे पाता लो नहीं क्या ना जापू दूँगा सर पातू पेट वांग है सरिया नवरे मामा खुदा ऑफिस सरी मामा पातू पेट वांग है हाँ मुझे पातू दूँगा हाँ भैया ठीक है போறியா சரிக்கா சரிக்கா நான் மோட்டோவை சேஃபா நிறுத்தி தான் வச்சிருக்கியா சரி சரி சரிப்பா நீ பத்திரமா இரு அப்ப அப்புறம் ஃபோன் பண்ண எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு சரிக்கா டேய் அங்கயாச்சும் நம்ம புள்ளை கட் பண்ணிட்டா பைத்தியக்கார பையன் எவ்வளோ தூரம் சுற்றி இருப்போம்
ஆமா ஆமா அதனாலதானே நீங்க நெப்ப சுத்த விடுறீங்க இன்னும் எவ்வளவு தூரம் சுத்த போறோம்னு இவருக்கு தானே தெரியும் मैं 38 साल से प्रेस में काम कर रहा था। जब भी पहले पहले मैं हर साल घर जाता था तो मेरा दिल ऐसे धड़कता था अपनी बीवी के सामने जाने के लिए जैसे मैं उसे पहली बार देख रहा हूँ। आज मैं 10 साल बाद घर जा रहा हूँ और मेरा दिल पहले से ज्यादा धड़क रहा है कि अब मैं उसको देखूंगा तो क्या होगा। என்ன சொல்றாரு பிரசகிசன் சொல்றாரு அது புரியுது மத்தபடி என்னவா அவரு அவங்க வைஃபை இப்போ ரொம்ப லவ் பண்றாரு ஓ 10 வருஷம் கழிச்சு பார்க்க போறாருல அதான் அவருக்கு ஒரு வைப்ரேஷன் ஓ மாமா வைஃப் மேல அவ்வளவு ஆசை வச்சுட்டே இவ்வளவு நாள் போய் பார்க்கல கணேஷா எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு விஷம் இருக்கு சுயநலம் हर इंसान में धीरे धीरे स्वाद का घर खुल जाता है நல்லா நல்ல கலர் இன்னும் இவர் கூட சுத்தி சுத்தி இன்னும் நல்ல கலர் ஆயிட்டேன் மாமா உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் தான் போறோம் ये जो तलार है ना तलार आगे करो इसके बिल्कुल आगे मेरा घर है अभी हम लोग जाएंगे वहां पहले वो एक दुकान है जयनन सोस वो मेरे दोस्त की योगेश बचपन की दोस्त की उस पर एक गणपति का फोटो लगाया उसके बिल्कुल आगे मेरा घर है
अभी दो घंटे पहुंचते அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து 2 hour travel பண்ணா அங்க ஒரு கடை இருக்கு அந்த கடையில விநாயகர் போட்டோ ஒட்டி இருக்குமா அது இவரோட ஃப்ரெண்டோட கடையா அதுக்கு பக்கத்துல தான் இவரோட வீடு இருக்குன்னு சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தாருனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது மாமா உங்க வைஃப பார்த்தது கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க பழைய மாதிரி வயசு இல்ல இப்போ ஹாப்பியா குஷியா விநாயகர் போடும் விநாயகர் விநாயகர் அதாவது அந்த கடை தான் அங்கதான் அங்கதான் பார்த்தா அவரோட பேர் என்ன சொன்னாரு யோகேஸ்வர் இருக்காரான்னு பாருங்களேன் யோகேஸ்வர் ஜி ஹா யோகேஸ்வர் ஜி ஆப்கா தோஸ்த் देख नहीं सकता योगेश्वर ये गणेश है ये चेन्नई से मेरे साथ आया है और ये विक्की विक्की हमको रास्ते में मिला योगेश्वर मैंने इनको रास्ता समझाया लेकिन हमें रास्ता मिला ही नहीं आप हाँ हमको घर तक ले चलिए ना आप साथ चलिए ना योगेश्वर குலாம்ஜி நேத்து சொன்னார்ல மனிதருக்குள்ள இருக்கும் விஷம் சுயநலம் அங்க பாரு அவர்கிட்ட அது கொஞ்சம் கூட இல்லை ஆனா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த விஷம் மட்டும்தான் இருக்குது அவங்க வைஃபும் பசங்களும் ஊர்க்காரங்க கிட்ட குலாம்ஜி சென்னையிலே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஊர்க்காரங்களை நம்ப வைக்க அவருக்கு காரியம் கூட பண்ணிட்டாங்க मैंने भी उनकी बातों पे भरोसा कर लिया यहाँ तक कि मैं उनके जनाजे में भी शामिल हुआ था गुलामी जी मेरे बड़े भाई जैसे थे अब मेरी समझ में नहीं आ रहा है कि ये सारी बातें उन्हें कैसे समझाऊं अब गुलाम जी नाइसा कल्टी उठांगे இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இவர கூட குலாம்ஜிக்கு சடங்கு எல்லாம் பண்ணிருக்காரு அதெல்லாம் எப்படி குலாம்ஜி கிட்ட சொல்லணும் தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு ஆனா ஒருத்தரை இவ்வளவு நாள் ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல வஜே अरे इंसानों के लिए वजह कोई बड़ी बात होती है कारण இருந்திருக்கலாம் அதனால தான் குலாம்ஜி இவ்வளவு நாள் ஊருக்கு வராம இருந்திருக்காரு சந்தோஷமா இருக்காரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனாலும் இதே சந்தோஷம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காரு விக்கி உண்மையை குலாம் கிட்ட நம்ம சொல்லிருக்கணும் கண்டிப்பா இது அவருக்கு தெரியணும் எந்த ஒரு தப்புமே பண்ணாம ஒரு மனுஷன் ஏன் இவ்வளவு சுமையை சுமந்துகிட்டு இருக்கணும் இது கண்டிப்பா தெரியணும் விக்கி கண்டிப்பா தெரியும் எப்படி அவர்கிட்ட சொல்றது பச்சோ தேதுய खेलेंगे कूदेंगे बदमाशी करेंगे பேசி பாக்குறேன் எனக்கு தான் போய் சரளமா வருமே
ஏதாவது பேசி சமாளிச்சு நான் உங்க கூட உன்ன சேர்த்துறேன்மா. வேண்டாம். उन्होंने मुझे तन मन दोनों से दफना दिया. अब मेरी वहां कोई जगह नहीं, कोई नहीं, कोई नहीं. நான் இல்லாதது அவங்களுக்கு சந்தோஷம் தான். அதே நாம கெடுக்க வேணாம். விக்கி, கணேஷா, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. ரொம்ப தூரம் போனோம். கணேஷா, உன் பிரச்சனை எல்லாம் இதால முடியாது. இதை எடுத்துக்கோங்க. சேர்த்து வச்சதெல்லாம் இதில் இருக்கு. எடுத்துக்கலாம். கணேஷா, கண்ணமுடு. எதுக்கு கண்ண மூணா காசு கொடுக்காம ஓடிலான்னு பாக்குறியா? டேய், நீ கண்ண மூணாதான்டா கணேசங்கிட்ட போன விநாயகர் பார்க்க முடியும். புரியுதா? மூடின்னு பாரு. ஐயா, பறந்து உள்ளமே பன்னீர் சோடா இருக்கு? பன்னிங்களுக்கு எல்லாம் இல்ல. பன்னிங்களுக்கு எல்லாம் இல்லையா? சரி, எப்படி இந்த கடை விட்டு போறேன் நானும் பாத்துறேன். மனசு வரலக்கா. அதான் நல்லது ராஜா, நீ அவரை விட்டுட்டு வந்திருந்த உன்னை வீட்டுக்குள்ளவே சேர்த்துட்டு வந்துட்டேன். ஐயா, என் தம்பி கணேசன் ரொம்ப நல்லவன். அவன் உங்க கூட வரும்போதே எனக்கு தெரியும் உங்களை அங்கே விட்டுட்டு வரமாட்டான்னு. உங்க சொந்த வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. இங்க நாங்க எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறோம். வாங்க, எதுங்க ஐயா பாருங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மார்வாடி பொண்ணுக்கிட்ட இருந்து நான் நிறைய ராஜஸ்தானி கானா பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும். Mm-hmm.
இன்னைக்கு இடி மட்டும்தான், மழை வராது. ஓ வந்துட்டீங்களா? வந்து அரை மணி நேரம் ஆச்சு. எங்க ரொம்ப நாள் ஆள காணோம்? கொஞ்சம் கேப் விட்டேன். அன்னைக்கு கடைசியா ஒரு சவாரி போனே, அது ஸ்ட்ரைட்டா ராஜஸ்தான்ல தான் போய் நின்னுச்சு. தெரியும், வெயில் ஜாஸ்தி இல்ல. ஆமா, அங்க கூட நீங்க என்ன பாத்தீங்கல்ல, அப்புறம் என் கிட்ட வந்து பேசல. வேணாம், அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. இதோ இப்ப கூட மல்லிகாக்கா வீட்டுல ஒருத்தர் தங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவர் பேர் கூட குலாம் ரானா முகமது. ஆ, அவர் இயேசுவா அல்லாவா இல்ல சிவனான்னு கூட தெரியல. இப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் கடவுளை பாக்குற மாதிரியே பாக்குறது. ஓஹோ, என் நம்பிக்கைய நீங்க அப்படியே மாத்தி எழுதிட்டீங்க. எப்ப மத்தவங்களை பார்த்து நீ கடவுளா நினைச்சியோ அப்பவே நீ ஒரு மனுஷனா மாறிட்ட. கணேஷா, ரொம்ப நாளா என் உருவத்தை பாக்கணும்னு கேட்டிருந்தியே, பாக்குறியா? ஐயோ, பார்த்த வரைக்கும் போதும், விஸ்வரூபம்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். ஒவ்வொருத்தனும் பார்க்க வேண்டியதுரா, பாடுறா. விஸ்வரூபம் பார்க்கணும்னு கேட்டல்ல, அந்த விஸ்வரூபமும் நீதான். இப்போ புரியுதா கணேசா? விநாயகர்னா தந்த இருக்கணும், தும்பிக்கை இருக்கணும், மொத்தத்துல பார்க்கவே அழகா இருக்கணும். அரக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு விநாயகர் கரெக்டா சொன்னடா. டேய், அப்ப இவ்வளவு நேரமா கதை சொல்லுங்கிறேன், நானா லூசா? எனக்கு காலையே தெரியுமே. என்னப்பா ராஜேந்திரா, இவ்வளவு நேரம் நெறியில் விட்ட பாரு, அதை கேட்டுக்கு நான் தான் லூசு. உன்னால என் டைம் வேஸ்ட், என் எனர்ஜி வேஸ்ட். இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், சீர்திருத்த பள்ளிக்கு போயிருவேன். காசை குடுத்துட்டு போடா. நானா தின்ன? இவன் தானே தின்ன? இவன் டாங்கோ போல.